ஜாழ்ப்பாணத்தில் திடீரென அதிகரித்து கொரோனா தொற்றாளர்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று முதல் ஏற்பட்டுள்ள மாற்றம். தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியான தகவல். விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள். ஆட்சியை கைப்பற்றும் இலக்குடன் நாம் உறுதியுடன் பயணிக்கின்றோம். சஜித். சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறைக்கு எதிராக மைத்திரி போர்க்கொடி. உயர்தர பாடசாலை மாணவர்களின் பரீட்சைகள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். ஜனாதிபதி பதில் வழங்கிய விதம் மிகவும் தவறானது. நளின் பண்டார. கொரோனா இந்த ஆண்டு முடிவிற்கு வரும் என நான் நினைக்கவில்லை. ரணில். பிரித்தானியாவில் மேலும் 1295 பேர் கொரோனாவிற்கு பலி. தற்போதைய நிலை குறித்து வெளியான அறிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் மேலும் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூலில் இந்த விடயத்தினை பதிவிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் வெளியிட்டுள்ள விடயமாவது, ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 416 பேருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் யாழ் மாவட்டத்தில் 7 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 5 கோப்பாய் சிகிச்சை நிலையத்தில் உள்ளவர்கள் எனவும், ஏனைய 2 ஜம்புகோளப்பட்டினம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் உள்ளவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஏனைய 3 2 வவுனியாவைச் சேர்ந்தவர்கள் எனவும், மற்றையவர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பை மேலும் ஸ்திரப்படுத்துவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட 20 மோப்ப நாய்கள் நேற்று முதல் உத்தியோகபூர்வமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பயணப்பொதிகள் என தெரிவித்து பயணிகளால் ரகசியமான முறையில் கொண்டு செல்லப்படக்கூடிய வெடிபொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் என்பவற்றை இனங்காண்பதற்காக இந்த மோப்ப நாய்களுக்கு இலங்கை போலீஸ் பயிற்சி பாடசாலையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நாய்கள் ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு சபையினால் உண்மையான மாதிரிகளை பயன்படுத்தி நடாத்தப்பட்ட நடைமுறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன், இவ்வாறான நடைமுறை சோதனை இலங்கையில் முதன்முறையாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமை விசேடாம்சமாகும். இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் பாதுகாப்பை மேலும் ஸ்திரப்படுத்துவதை இலக்காக கொண்டு விமானப்படையின் மோப்ப நாய்கள் படையணியை மேலும் பலப்படுத்துவதற்கு சிவில் விமான சேவை குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய விசேட மோப்ப நாய்கள் 20 கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இணைத்துக் கொள்ளப்பட்டன. இதற்காக 22 மில்லியன் ரூபாய் நிதியை இலங்கை விமான சேவை அதிகார சபை வழங்கியுள்ளது. மேல்மாகாணம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் தனியார் வகுப்புகளை இம்மாதம் 25 முதல் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய உரிய மேலதிக வகுப்புகள் நடாத்தப்படும் இடத்தில் இட அளவிற்கமைவாக சமூக இடைவெளியை பேணி மாணவர்கள் கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு மேலதிக வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 100 வரையறுக்கப்பட்டுள்ளது. எனினும் 100 மாணவர்களுக்கு குறைவான இடவசதியை கொண்ட இடங்களில் வழமையாக வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் எண்ணிக்கையில் 50% மாணவர்களுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்தில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் 2 பின்னர் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்தால் நிச்சயம் அரசியல் தீர்வுக்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருப்போம். துரதிருஷ்டவசமாக நாம் 2 பிரதான தேர்தல்களிலும் வெற்றியடைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் இலக்குடன் நாம் உறுதியுடன் பயணிக்கின்றோம். இவ்வாறு எதிர்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாஸ் தனது மனைவி ஜலானியுடன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் நாட்டின் தேசிய பிரச்சினை தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, தமிழரின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் மதிக்கின்றோம். அவர்கள் கொண்டாடும் பண்டிகைகளை நாமும் இணைந்து கொண்டாடுகின்றோம். அதனொரு நிகழ்வே எமது அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் விழாவாகும். இந்த நாட்டில் தமிழர்கள் சிங்களவர்களுடன் இணைந்து வாழவே விரும்புகின்றார்கள். பிளவுபடாத ஒருமித்த நாட்டுக்குள் தான் அவர்கள் தீர்வு கேட்கின்றார்கள். நாட்டை பிரிப்பது அவர்களின் நோக்கமல்ல. இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் பல தடவைகள் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளார். சகல இன மக்கள் மேற்கும் புதிய அரசமைப்பு இவரிடம் கொண்டுவரப்பட வேண்டும். இதனூடாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் உள்ளிட்ட தேசிய பிரச்சினைகள் அனைத்துக்கும் நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்தால் நிச்சயம் அரசியல் தீர்வுக்கான நடவடிக்கையை முன்னெடுத்திருப்போம்.
துரதிருஷ்டவசமாக நாம் இரண்டு பிரதான தேர்தல்களிலும் வெற்றியடைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் இலக்குடன் நாம் உறுதியுடன் பயணிக்கின்றோம் என்றார். இலங்கையில் சிறுபான்மையின மக்கள் மீதான துன்புறுத்தல்கள் உடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நினைவேந்தல் உரிமையை வேண்டுமென்றே தட்டி பறிப்பதும் இறந்த உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுப்பதும் அடக்குமுறையின் உச்சகட்டத்தையே எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அவர்களின் உறவுகள் நினைவாக ஜாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் தூபி இடித்தளிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, போரில் இறந்த தமது குடும்பத்தினரை உறவினர்களை நினைவுகூற தமிழ் மக்களுக்கும் உரிமை உண்டு. அதனை எந்த சட்டங்கள் ஊடாகவும் தடுத்து நிறுத்த முடியாது. நினைவு தூபிகளை உடைப்பதும் அழிப்பதும் இறந்த ஆன்மாக்களை கொச்சைப்படுத்தும் செயலாகும். இலங்கையில் சிறுபான்மையின மக்கள் மீதான துன்புறுத்தல்கள் உடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தி கூற விரும்புகின்றேன் என்றார். தற்போது தரம் 13 வரையான பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை தரம் 12 வரை குறைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளின் பின்பற்பவர்கள் வெளியாகும் வரை மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதை கருத்திற்கொண்டே இவ்விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சாதாரண தர பரீட்சைகள் தரம் 10 நடாத்தப்படுவதோடு உயர்தர பரீட்சைகள் தரம் 12 நடாத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சின் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இப்பரட்சிகளின் பெறுபவர்கள் யாவும் ஒரு மாத காலத்திற்குள் மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவின் உரைக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே பதில் வழங்கிய விதம் மிகவும் தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஹரின் பெர்னாண்டோ நாட்டின் நிலைமைகள் தொடர்பில் பேசியிருந்தார். அது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்துவதாக கூறியிருக்க வேண்டும். எனினும் ஜனாதிபதி அச்சுறுத்தும் வகையில் பதில் வழங்கியுள்ளார். ஜனநாயக ரீதியாக மனிதாபிமான ரீதியாகவும் செயற்பட வேண்டிய ஜனாதிபதி ஏகாதிபத்தியவாதியாகவும் பசிஷ்டவாதியாகவும் செயற்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நீதிமன்ற அவமதிப்புக்காக நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழப்பார் என்ற விடயத்தில் அரசியலமைப்பில் தெளிவான காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை என்று சட்டத்தரணிகள் கூறுகின்றனர். எனவே நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களின் பிரகாரம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற்றுவார் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று இந்த ஆண்டிற்குள் முடிவிற்குள் வரும் என தான் நினைக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வைரசின் பல அலைகளை மீண்டும் மீண்டும் வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று முடிவடையும் என்று நான் நினைக்கவில்லை. பல அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் மீண்டும் வருகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில நாடுகள் ஏற்கனவே தடுப்பூசி திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. ஆனால் இலங்கைக்கு இதுவரை அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். இது குறித்து தொடர்ந்தும் பேசிய அவர் மார்ச் மாதத்தில் தடுப்பூசி பெறுவோம் என்று அரசாங்கம் முன்பு கூறியது சார்க் நாடுகளுக்கு 20 மில்லியன் தடுப்பூசிகளை மட்டுமே தருவதாக இந்தியா கூறியுள்ளது. அது போதாது. தடுப்பூசி பெற சீனாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது. அதற்கிடையில் தடுப்பூசிகளை வாங்குவதற்கு ஏற்றுமதி வர்த்தகர்களிடமிருந்து 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அரசாங்கம் கோரியுள்ளது. வணிகர்களிடமிருந்து பணம் கோராமல் பாதீட்டில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மேலும் 1295 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து அங்கு கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 88,590 உயர்ந்துள்ளது. பிரித்தானியாவில் தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து 3வது மிக உயர்ந்த நாளாந்த உயிரிழப்பு இதுவாகும். மேலும் 41,346 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 4,262 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் இறப்புகளை தொடர்ந்து அதிகரிப்பது நம் அனைவருக்கும் கசப்பான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிரித்தானிய பொது சுகாதார மருத்துவ இயக்குநர் வைத்தியர் ஜுவோன் டாயில் தெரிவித்துள்ளார்.